கஷ்டப்படுறாங்க இது அத்வானி முன்மொழிந்து நின்று நடத்தி முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்ன அவருக்கு அந்த ஸ்டேச்சர் இருக்கு இன்னைக்கு கண்ட்ரியில லீடர்னு சொல்லக்கூடிய ஒரு நேஷனல் லெவல்ல யார் சார் இருக்கு அத்வானி விட்டு அடுத்த ஆள் யாருன்னு இருக்காங்க யோசிச்சு பாருங்க நேஷனல் லீடர் அப்படின்றதுக்கு யார் இருக்கா யாருமே கிடையாது அதனால அவர் போய் செய்ய முடியாது அவர் செய்யல செய்திருவார் நினைக்கிறேன் நான் ஹீ கேன் டூ இட் சரி டிஎம்கே இங்கே நமக்கு எலெக்ஷன் வந்ததுன்னா டிஎம்கே கூட்டணியா ஏடிஎம்கே கூட்டணியா தான் யோசிக்க வேண்டியிருக்கோம் டிஎம்கே ஏடிஎம்கே பற்றி பேசினேன் நான் ஹவு தே ஹவ் பர்ஃபார்ம் வெல்னு டிஎம்கே என்ன கண்ட்ரிபியூட் பண்ணான் இத்தனை பேர் அந்த திரும்பி திரும்பி பதவியில் 10 வருஷமாக இருந்துச்சு என்ன கண்ட்ரிபியூட் பண்ணாங்க தேசத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணது 2G ஊழல் தமிழ்நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணது சேது சமுத்திர ஊழல் வேற ஒன்றும் இவங்க செய்ததா தெரியல உருப்படியாக என்ன பண்ணியிருக்காங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்களோ முள் முலையில் 3 குளம் ஒட்டினா அதில் 2ல தண்ணி இல்லை 3வது பாழ்னு அந்த மாதிரி மொத்தம் 3 கேபினட் மினிஸ்டர் 2 பேர் கல்தா ஒருத்தர் இருக்கார் அவர் செயல்படுறதில்ல ஒருத்தர் ஜெயில் ஒருத்தர் பெயில் பெயிலில் என்ன வெயில் ஏதோ அப்படி போயின்ட்டுருக்காங்க முல்லை பெரியாறு அதில் எதனா ஹெல்ப் பண்ணாங்களா தமிழ்நாட்டுக்கு காவிரி பிரச்சனை அதில் எதனா ஹெல்ப் பண்ணாங்களா தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்த மின்சாரம் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது இதில் எதனா ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் கொடுக்கணும்னு ஜெயலலிதா கதறாங்களே இந்த கூடங்குளம் முழுக்களும் கொடுன்னு அதை சப்போர்ட் பண்ணி அங்கே ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா இல்லை இந்த சென்ட்ரல் இந்த இது கிரிட்லேருந்து வர வழி இருக்க மின்சாரம் வர வழி அதை எங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுன்னு கேட்டிருக்காங்களா ஒன்றும் கிடையாது அதெல்லாம் இங்கேனா வந்துருத்துன்னா நமக்கு கெடுதல் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வழக்கறிஞ்சால் நம்ம வீட்டில் வழக்கணையுன்ற லெவலுக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சில இதுக்கெல்லாம் ஜெயலலிதா என்ன பண்ண முடியும் லெட்டர் எழுதுகிறாங்க லெட்டர் எழுதினா போருமா வேற என்ன பண்ணுறது நேரம் போனால் பெல் அடிக்கிற பேச ஆரம்பித்தா கிரிங் பேசினா பெல்லு லெட்டர் எழுதினா பதில் கிடையாது என்ன தான் பண்ணி தொலைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் மாட்டி முடிக்கிறாங்க அவங்க ஸோ இந்த மாதிரிலாம் திரும்பி நடக்கக்கூடாது இதில் வந்து சில பேர் வந்து சென்டரோட ஜெயலலிதா சமாதானமாக போகணும் அதாவது சென்டர் வரும் முல்லை பெரியாறு கிடையாது காவிரி தண்ணி கிடையாது மின்சாரம் கிடையாது நீங்கள் கேட்குற அடிஷனல் நிதி கிடையாது வா சமாதானமாக போகலாம் வா அப்படின்னு இது என்ன சமாதானம் வேண்டி கிடக்கிறது இல்லை இதில் சண்டை தான் பிடிக்கணும் வேறு வழியே கிடையாது அதுக்கு வேண்டிய தைரியம் இருக்குது ஜெயலலிதா கிட்ட சென்டராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தன்னுடைய ஸ்டாண்டில் நின்று போராடக்கூடிய தைரியம் அவரிடம் இருக்கிறது அது கூட இல்லைன்னா இத்தனை நாள் இந்த தமிழ்நாட்டில் வேற ஒரு கட்சியாக இருந்திருந்தால் கவர்மெண்ட்டே அங்கே டிஸ்மிஸ் பண்ணியிருப்பான் இதுதானே ஒன்று சொல்லி ஜெயலலிதாவுடைய ஸ்டாண்டை மற்ற சிஎம்லாம் வரவே இருக்கிறாங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இங்கே என்ன பண்ணுறாரு சரி டெல்லியில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க டிஎம்கே இங்கே என்ன பண்ணுறாங்க டெசோ அவர் ஒன்று சொன்னார் கருணாநிதி அதாவது தேமுதிக தானே தேமுதிக இதே ஒரே அதிமுக மதிமுக தேமுதிக மங்கான்னு ஒரே தேமுதிக கூட்டணி வருமானு கேட்டதுக்கு தேமுதிகவிலையும் திமுக இருக்குதுன்னுட்ட அது அந்த ஆர்டரில் இல்லாட்டாலும் தேமுதிகான்னு முதிகான்னு இருக்கு அது முதிகா இது திமுக திமுகவும் முதிகாவும் வரும் அப்படின்னு அப்படி பார்த்தா டெசோல ஷோ இருக்குது அதுக்காக நானும் டெசோவை ஒன்றாடுவோமாண்ணா அந்த டெசோவை பற்றி அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார் அங்கே என்ன ஜனங்களை என்ன நினைச்சுன்னு இருக்கார் அவர்னு எனக்கு புரியல டெசோவை பற்றி ஒரு விளக்கம்
நான் பெருமூச்சு விட்டேன் அதுதான் டெசோ டக்குன்னு டெசோ வந்து இப்படி மூச்சு விட்டு வந்த விஷயம் இது டெசோன்னா அடுத்தது இவர் இன்னொரு தடவை நினைச்சார் எவனாவது ஒருத்தன் டூ ஜின்னா இவருக்கு ஒரே ஷாக் அடிக்கும் இன்னும் உள்ளே எழுப்பார் டெசோ உள்ள போடும் கப்புன்னு உள்ள போடும் காத்தோட வந்து காத்தோட அப்புறம் காங்கிரஸ் எஃப்டிஐ ஓட்டுக்காக வந்து கெஞ்சினா திரும்பி ஹஸ்லாம் டெசோ திரும்பி வெளியில் வரும் தைரியமாக பேசலாம் டெசோவை பற்றி அதுக்கப்புறம் எவனாவது வந்து நிலப்பரிப்பு கேஸ்லாம் நிறைய வருதுங்கன்னா வேறு உடனே டெசோ உள்ளே போயிடும் பிரணாப் முகர்ஜி வந்தால் ஹஸ் வேறு அப்போ டெசோ வெளியில் வரும் குடும்ப வாரிசு ப்ராப்ளம் வந்ததுன்னா டெசோ ஹஸ்ன்னு உள்ளே போயிடும் இப்படி அதாவது விளையாட்டுத்தனமாக போச்சு இவர் ஏதோ டெசோவத்து கடைசியில் என்ன விளக்கம் கொடுத்தார் நான் சைனாவுக்காக அதை ஆரம்பித்தேன்ட்டேன் அதாவது சைனா இலங்கையில் வந்திருக்கு தான் அதுக்காக டெசோ ஆரம்பித்தார் அவர் இங்கே ஒரு விஷயத்தை பற்றி நல்ல வேலையாக யாரும் கேட்கல பிஜேபியில் குருமூர்த்தி கொடுத்தாரு சர்டிஃபிகேட்டை கட்காரிக்கு கேட்காத விஷயத்தை பற்றி பேசாதேன்னு ஒரு அறிவுரை இருக்குது நான் அப்ரிஷ்ட கஷ்டஜித் ப்ரூயான்னு கேட்காத விஷயத்தை பற்றி பேசாத ஜடம் மாதிரி இருந்துருன்றான் ஜடவல் லோக ஆச்சரிய அந்த மாதிரி நான் ஜடம் மாதிரி இருந்துடுறேன் அதை பற்றி பட் இன்றைக்கி நேஷ்னல் பார்ட்டிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேர்மையானவர்களை அதிகமாக கொண்ட கட்சி பாஜக தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதிலும் ஆங்காங்கே ஒவ்வொரு சில மாநிலங்களில் ஊழல்கள் நடந்திருக்கலாம் நடந்திருக்கிறது நானே கூட எழுதியிருக்கிறேன் ஆனால் காங்கிரஸுக்கும் ரெண்டு பெரிய கட்சி காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணால் காங்கிரஸில் ஊழல்வாதிகள் தான் அதிகம் பிஜேபியில் நேர்மையாளர்கள் தான் அதிகம் ரெண்டாவது பாகிஸ்தான்கிட்ட இந்த மாதிரி கெஞ்சின்னு இருக்க மாட்டாங்க மூணாவது எல்லாத்தையும் விட பெருசு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் வரத்துக்கு எல்லா சான்ஸும் இருக்குது இந்த காரணங்களினால் பாஜக ஜெயிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா பிஜேபி டிஎம்கே ஒரு குடும்பத்துக்காகவே நடக்கிற ஒரு அசோசியேஷனாக போச்சது இட் இஸ் நோ லாங்கர் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இட் இஸ் அ ஃபேமிலி பிஸ்னஸ் அவ்வளோதான் அந்த ஃபேமிலி பிஸ்னஸுக்கு நம்ம ஓட்டடிச்சு திரும்பியும் அதை வளர்த்து விடக்கூடாது ஆகையால் ஜெயலலிதாவும் மின்சார விஷயத்தை ரொம்ப நல்லா டேக்கிள் பண்ணிட்டு இருக்கார் சார் கேபிள் டிவி கொடுக்கல சென்டர் கொடுக்க மாட்டேன்றான் மற்ற இதுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா சன் டிவி வியாபாரம் படுத்து போயிடுமே அதை பார்த்துக்கிறார் அதெல்லாம் ஒழுங்காக கவனிச்சுக்கிறார் கலைஞர் அதான் சார் அது ஒரு பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் சார் பிசினஸ் விஷயங்களை அவர் கவனிக்க தான் கவனிப்பார் சேத்து சமுத்திரம் மட்டும் என்ன பிசினஸ் இல்லையானா அதுவும் பிசினஸ் தான் அதுவும் தானே அதுவும் கவனிக்கிறார் அந்த திட்டமும் பிசினஸ் தானே அள்ள அள்ள வடிந்துட்டே இருக்குமே மனம் ஒரு தடவை ஒரு கப்பல் போச்சுன்னா ரெண்டு பக்கமும் மணல் கொட்டும் திரும்பி அள்ளலாம் கான்ட்ராக்ட்டு கொள்ள இன்னொரு கப்பல் போச்சுன்னா ரெண்டு பக்கமும் மணல் கொட்டும் அள்ளலாம் கான்ட்ராக்ட்டு கொள்ள அள்ள அள்ள வருமே அது அதுக்காக தான் சேத்து சமுத்திரம் மேலே அவ்வளோ ஆசை மணல் சரியாக ரெண்டு பக்கமும் இது நடத்தவே முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்லிட்டான் விஞ்ஞானியெல்லாம் அதெல்லாம் பற்றி கவலைப்பட்டாரா அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்காக நடத்துகிற ஒரு கட்சியை என்கரேஜ் பண்ணி திரும்பவும் ஆட்சிக்கு கொண்டு வந்து விடக்கூடாது அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்து சென்டரில் ஏடிஎம்கே பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாம் வழி செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் சென்டரில் திரும்பி டிஎம்கேக்கு பவர் வந்ததுன்னால் தமிழ்நாட்டுக்கு பவர் வராது அப்படின்றது தீர்மானம் பண்ணிட்டேன் ஏடிஎம்கே சென்டரில் ஏடிஎம்கே பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம ஓட்டடிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்